ராமரின் வனவாசத்தின் போது ராவணன் சீதையை அபகரித்தான் என்பது தெரிந்ததே. ராமரும் லக்ஷ்மணரும் சீதாதேவியை தேடிக்கொண்டு காட்டில் அலைந்தார்கள். அப்பொழுது, அண்ணா அங்கே பாருங்கள், ஒரு பூதம். அவர்களை தாக்க வந்த பூதத்தை கொன்றனர். அதை எரிக்கும்போது அதிலிருந்து ஒரு கந்தர்வன் தோன்றி, என்னை சாபத்திலிருந்து விடுவித்ததற்கு நன்றி. நீங்கள் மேற்கு பக்கமாக சென்றால் பம்பா நதி வரும். அந்த நதியின் கிழக்கு பக்கமாக உள்ள மலையில் சுக்ரீவனும் அவனுடைய வானரங்களும் உள்ளன. சீதையை கண்டுபிடிக்க அவர்கள் பெரிதும் உதவுவார்கள். ராமரும் லக்ஷ்மணரும் பம்பா நதியை அடைந்தனர். என்ன ரம்மியமான இடம்! சீதையின் பிரிவு என்னை வாட்டுகிறது. நம்பிக்கையுடன் இருங்கள், சீதாதேவியை கண்டுபிடித்து விடலாம். ராமரும் லக்ஷ்மணரும் வருவதைக் கண்ட சுக்ரீவன், அம்பு வில் என்று ஆயுதங்களுடன் வரும் இந்த பலசாலிகள் யார்? ஒருவேளை என் அண்ணன் வாலியின் ஒற்றர்களாக இருப்பார்களோ? உடனே ஹனுமானை அழைத்து, ஹனுமான், அந்தணர்களைப் போல் வேடமணிந்து வரும் இவர்கள் யார் என்று விரைவாக அறிந்து வா. சரி, அப்படியே ஆகட்டும். பண்டிதர் வேடத்தில் ஹனுமான் ராமர் லக்ஷ்மணரை அணுகினார். தாங்கள் இருவரும் யார்? பார்ப்பதற்கு ராஜகுமாரர்கள் போல் உள்ளீர்கள். ஆனால் ஆடைகளை பார்த்தால் முனிவர்கள் போல் உள்ளீர்கள். இப்பகுதிக்கு வர காரணம்? நாங்கள் தசரதனின் புத்திரர்கள். தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு காட்டில் வாழ வந்தோம். அங்கு என் மனைவி சீதையை அரக்கன் ஒருவன் அபகரித்து விட்டான். கந்தர்வன் சொன்னதின் பேரில் சுக்ரீவனை தேடி வந்துள்ளோம். அவரின் உதவியுடன் தேவியை கண்டுபிடிக்க வேண்டும். அதை கேட்டவுடன் ஹனுமான் ராமரின் கால்களில் விழுந்து வணங்கினார். என் பெயர் ஹனுமான், சுக்ரீவனின் மந்திரி. வாருங்கள், அவர் உதவி புரிவார். அவரும் தன் அண்ணனால் வஞ்சிக்கப்பட்டு மனைவியை பிரிந்துள்ளார். தாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பீர்கள். இவ்வாறு கூறி இருவரையும் அழைத்துச் சென்று சுக்ரீவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். எல்லாவற்றையும் அறிந்த சுக்ரீவன், ஹனுமான், இன்று முதல் நீ நம் வானரப்படையுடன் சீதாதேவியை கண்டுபிடிக்க ராமருக்கு உதவியாக இருக்க வேண்டும். மிக்க மகிழ்ச்சி அரசே. ஒரு நாள், ஹனுமான், நமக்கு சீதா இலங்கையில் இருக்கிறாள் என்று தெரிந்துவிட்டது. நீ அவள் இலங்கையில் எங்கு இருக்கிறாள் என்று அறிந்து வர வேண்டும். இந்த மோதிரத்தை வைத்துக்கொள். இதை சீதையிடம் காட்டினால் அவள் புரிந்து கொள்வாள். பெரிய கடலை தாண்டிச் செல்ல வேண்டும். உன்னால் மட்டுமே முடியும். சென்று வா. ஹனுமான் மிகப் பெரியதாக வளர்ந்தார். பிறகு வானில் பறக்க ஆரம்பித்தார். காடு மலை என்று ஓய்வில்லாமல் பறந்து கொண்டிருந்தார். அவரின் பலத்தை பரீட்சிக்க பாம்பினத்தின் தாயான சுராசா என்றவளை அரக்கியின் வேடத்தில் அனுப்பி வைத்தனர். கடல் மீது பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று, ஏய் குரங்கே, நில், உன்னை தின்னப் போகிறேன். தாயே, நான் முக்கிய வேலையாக செல்கிறேன். திரும்பி வரும்போது உண்ணலாம். முடியாது. என் வாய்க்குள் செல். உன்னை விழுங்க வேண்டும். சரி, வாயை திறங்கள். சுராசா வாயை திறக்க அவர் வளர்ந்தார். அதற்கேற்றாற்போல் வாயை பெரிதாக திறந்தாள். இவ்வாறு பெரிதாக திறந்தபோது ஹனுமான் திடீரென்று மிக சிறிய உருவமாக்கிக் கொண்டு வாய்க்குள் நுழைந்து வெளியே வந்துவிட்டார். தாயே, தங்களின் எண்ணப்படி உள்ளே நுழைந்து வந்துவிட்டேன், வழிவிடுங்கள். உன்னை சோதிக்கவே வந்தேன். நீ வாழ்க, செல், சென்று வெற்றியுடன் திரும்பி வா. சுராசாவின் ஆசைகளை பெற்றுக்கொண்டு ஹனுமான் வானில் மீண்டும் பறக்க ஆரம்பித்தார். During the period of Rama's Vanavasa, Ravana abducted Sita. Ram and Lakshman searched her in the forest. While searching, "Brother, look, a demon!" Demon was about to attack them, but Rama killed him. While they cremated the demon's body, a Gandharva appeared from the fire. "Thank you for saving me from a curse. From here, go west. You will reach Lake Pampa. To the east of the lake, there is a mountain where Sugrivan lives with his Vanara companions. They will help you to find Sita." Gandharva disappeared. Ram and Lakshman reached Lake Pampa. "What a lovely place. Sita's separation brings back my sorrow." "Be hopeful, brother. We will find Devi Sita." Sugrivan saw Ram and Lakshman coming. "Ah? Who are they? They are fully armed. Maybe my brother Wali spy? I should find out." Immediately he called for Hanuman. "Hanuman, find out who are they and return as soon as possible." "Okay, as you wish." Hanuman approached Ram and Lakshman in the disguise of a pandit. "I know who are you. You both are looking like prince. But you both have dressed like Muni. What made you to come to this place?" "We are sons of Dasaratha. We are here to fulfill our father's promise. Sita, who accompanied me, has been abducted by some rakshasa. Gandharva told us that Sugriva would help us. We are here to seek Sugriva's help." On hearing this, Hanuman fell at Rama's feet. "My name is Hanuman, Sugriva's minister. You are welcome. He will definitely help you. He's been deceived by his elder brother and separated from his wife. This friendship would definitely do good to both of you." Hanuman took both of them and introduced to Sugrivan. Sugrivan, who learned this, "Hanuman, from now onwards, you and our Vanara army should help Rama to find out Devi Sita." "I am glad, my lord." One day, "Hanuman, we now know that Sita is in Lanka. You should find out exactly where she is in Lanka. Take this ring. If you show this, she will recognize." "Have to cross a big sea. Only you can do it. Go, Hanuman. Hanuman grew larger and larger. Then he leaped towards sky. He crossed forests, mountains without a break. To test his wisdom and strength, Surasa, the mother of serpent, was sent. When he was flying above the sea, suddenly, "Hey monkey, stop! I want to eat you." "Please, I'm going on an important walk. You can eat me when I return." "No, I won't let you go. I want to eat you." "Okay, open your mouth." Surasa opened her mouth. Hanuman grew larger. She opened her mouth according to the size of Hanuman. While she opened much bigger, Hanuman suddenly became tiny. He entered and came out swiftly. "Okay, as you wish, I entered your mouth. Now leave the way, please." "I was here to test you. Long live. Go, victory is yours." Hanuman resumed to fly with the blessing of Surasa.